வணக்கம் நம் வீட்டில் இருக்கும் நம்முடைய கணவர் நம்முடைய குழந்தைகள் இவர்கள் காலையில் அலுவலகத்திற்கோ அல்லது பள்ளிக்கோ சென்றவுடன் தான் வீட்டில் இருக்கும் பெண்கள் சில தவறுகளை செய்கிறோம் அது என்னென்ன தவறுகள் என்பதை பற்றித்தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்முடைய முன்னோர்களின் வாழ்க்கை முறை பல வருடங்களுக்கு முன்னாடி இப்படி கிடையாது இன்று எல்லா பெண்களின் சராசரி வாழ்க்கை முறையும் தலைகீழா மாறிடுச்சு அதாவது காஃபி டீயை குடிச்சிட்டு தான் சில பேர் பல் தேய்க்க போகிறோம் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்புதான் நாளும் குளிப்பதை வழக்கமாக வச்சிருக்கிறோம் இவையெல்லாம் காலப்போக்கில் நாகரிகம்னு மாறிடுச்சு ஒட்டுமொத்தமா எல்லோரையும் குறை போவது கிடையாது சில பேர் செய்யும் தவறுகளை திருத்தி கொள்ளத்தான் இந்த பதிவு இந்த பின்வரும் குறிப்புகளை எல்லாம் நம்ம வந்து பின்பற்றினோம் அப்படின்னா வீட்டில் பிரச்சனை இருக்காது நேரமின்மை காரணமாக கூட இந்த தவறுகளை நம்ம இனிமே செய்யக்கூடாது அது என்னென்ன தவறுகள்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் கிளம்புறதுக்கு முன்பாகவே வாசல் கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுடணும் உங்களுடைய கணவரோ குழந்தையோ சூரிய உதயத்திற்கு முன்பாகவே அதாவது நாலு மணிலிருந்து ஐந்து மணிக்கு ஏதோ ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்கன்னா கூட அந்த சமயத்தில் வாசல்ல ஒரு சும்பு தண்ணியை மட்டுமாவது ஊத்திட்டு சின்ன கோலத்தை போட்டணும் அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா வாசல் தெளித்து கட்டாயம் கோலம் போடவே கூடாது இது சாஸ்திரத்தில் மிகப்பெரிய தவறாக சொல்லப்படு சொல்லப்படுது தினசரி உங்களோட வீட்டில் காலை அவசரம் அவசரமாக வேலை நடக்கும் குளிக்கிறது குளிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது பல்துளை முகம் அழம்பி சமையலறைக்கு சென்று வீட்டில் உள்ளவர்களுக்கு தேவையான எல்லா பணிகளையும் செஞ்சு முடிச்சிட்டு தான் குளிக்கிறீங்க அப்படின்னா அது தவறு கிடையாது ஆனா உங்கள் கணவரோ குழந்தையோ வீட்டிலிருந்து வெளியே கிளம்பிய உடனேயே உங்களது வீட்டை சுத்தப்படுத்த ஆரம்பிக்க கூடாது அப்படி உடனடியா வீட்டை சுத்தப்படுத்திட்டு உடனடியா குளிக்கிறதுக்கும் போகக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீ வீட்டில் இருக்கும்போது வெளியே கிளம்புறதுக்கு முன்பே வீட்டை கூட்டவும் துடைக்கவும் குளிக்கவும் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்க வீ வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த வேலைகளை செய்யலாம் இதனால எந்த ஒரு தவறும் கிடையாது அவர்களை அப்படி வழி அனுப்பிட்டு இப்படி வந்து வீட்டை கூட்டி துடைத்து கழுவி சுத்தம் செய்யும் பழக்கத்தை இன்னோட நிறுத்திக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே குளிச்சிட்றது நல்லது குறிப்பிட்டு சொல்ல போனால் வீட்டில் இருப்பவர்கள் வெளியே சென்ற பின்பு தலைக்கு குளிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளோட வீட்டு பூஜை அறையில் தீபம் எரிஞ்சிட்டு இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க வெளியே கிளம்புறதுக்கு முன்பாகவே அந்த தீபத்தை குளிர வச்சிடணும் வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா உடனே அந்த தீபத்தை குளிர வைக்கக்கூடாது அவர்கள் வெளியே சென்றதும் ஒரு அரை மணி நேரம் கழித்தாவது தீபத்தை குளிர வைக்கும் பழக்கத்தை வச்சுக்கணும் எல்லாருடைய கணவரும்

கணவரை பற்றி தொலைபேசியிலோ நேர்லையோ குற்றம் குறைகளை சொல்லவே கூடாது கணவர் இல்லாத சமயத்தில் கணவரை பற்றி பேசக்கூடிய எதிர்மறை பேச்சுக்கள் கூட அவருக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் உங்கள் கணவருக்கு குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக பேசணும் இதன் மூலம் உங்களுடைய நேர்மறை பேச்சுக்களே உங்களது கணவரை நல்லபடியாக மாற்றிவிடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஒரு வீட்டில் கஷ்டமான சூழ்நிலை நிலவுது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் கூட காரணம் தெரியாமல் நீங்கள் செய்யும் தவறுகள் உங்களுடைய எதிர்மறை பேச்சுக்கள் அனைத்துமே உங்களது கணவரை போய் சேரும் அவரது மன நிம்மதியை குறைக்கும் அவருக்கே தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கி கணவருக்கு கடன் சுமை அதிகரித்தால் அதனுடைய பாதிப்பு யாருக்கு நம்முடைய குடும்பத்திற்கு தானே சில அம்மாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை கூட திட்டிகிட்டே இருப்பாங்க அப்படி செய்யும் பட்சத்தில் கஷ்டங்கள் நம்மை விட்டு பிரியாமல் இறுக்கமாக பிடிச்சுக்க தான் செய்யும் முடிந்தவரை இந்த தவறுகள் செய்வதை குறைத்து கொள்ள பாருங்கள் ஒரு குடும்பம் முன்னேற்றம் அடைவதும் முன்னேற்றம் அடைய முடியாமல் தவிப்பதும் அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத எல்லோருமே புரிஞ்சுக்கணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ